ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் இன்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது பேராமெடிக்கல் வந்து பெஸ்ட்டாக, இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்டாக, இல்லை பிஎன்ஒய்எஸ் பெஸ்ட்டாக, இல்லை ஹோமியோபதி, சித்தா ஹோமியோபதி, இதெல்லாம் பெஸ்ட்டாக சார்? அப்போ ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் கூட என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா சித்தா ஹோமியோபதி பிடிஎஸ் இதெல்லாம் நீங்கள் நீட்டில் கொஞ்சம் மார்க் எடுத்திருந்தால் கூட நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் போட்டால் கூட போடலாம். அப்போ இதில் எது சார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பேராமெடிக்கலில் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகம், ஆனால் நம்பர் ஆஃப் கோர்ஸும் அதிகம், நம்பர் ஆஃப் சீட்ஸும் அதிகம். ஆனால் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து இதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து அது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நடந்துச்சு அப்படின்னா அதை விட சந்தோஷம்தான். பேராமெடிக்கலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து சேலரி வந்து நம்ம ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் லெவல் காலேஜஸ், இன்றைக்கி காலையில் கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் டாப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி காலேஜஸில் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பிஎன்ஒய்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎன்ஒய்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 200 சீட் மட்டும்தான் நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் இருக்குது, மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. அதில் தான் சீட்ஸ் ஃபுல்லாகவே என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கே ஃபில் ஆகும். கவுன்சிலிங் மூலிமா போனால் என்னென்னா டொனேஷன் வந்து நம்ம கொடுக்க தேவையில்ல. சில காலேஜ் பிஎன்ஒய்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா வந்தாலும் ஒரே ஃபீஸ் தான் வாங்குறாங்க, மேனேஜ்மெண்ட் மூலிமா போனாலும் ஒரே ஃபீஸ் தான் வாங்குறாங்க. சில காலேஜஸில் எஸ்சி எஸ்டி பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரீ கொடுக்குற காலேஜெலாம் இருக்குது. சப்போஸ் பிஎன்ஒய்எஸ் அட்மிஷன் ஹெல்ப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கு, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லாட்டி கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா சித்தா ஹோமியோபதி பிடிஎஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் அட்லீஸ்ட் நீங்கள் பாஸ் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான். இப்போ ஹோமியோபதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா வெறும் நீங்கள் வந்து என்ன பண்ணால் போதும், ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டினா போதும், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ பண்ணுற காலேஜஸ்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பாஸ் மார்க் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி பிடிஎஸ்க்கும் நிறையா காலேஜஸ் இருக்குது, பிடிஎஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இதில் ஏதாவது அட்மிஷன் ஹெல்ப் வேணும்னா நம்மளே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம். அப்போ இதில் எது சார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு ஹை லெவலில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் நமக்கு ஹை லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் சித்தா ஹோமியோபதி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் பிடிஎஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல், அதுக்கப்புறம் பிஎன்ஒய்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏன்னா இந்த இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே நிறையா பசங்க எல்லா கவுன்சிலிங்குமே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இது இல்லாமல் வெட்டினரி வேறு இருக்குது, வெட்டினரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் நிறையா பசங்க என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை வந்து விரும்புகிறது கிடையாது. 16,600 ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்கதே, அதனால் வெறும் 580 சீட் தான் இருக்குது. ஆனால் 580 சீட்டில் உங்களுக்கு ஒரு சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் கெரியரே செட் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம், சரியா? அதனால் அதையும் நீங்கள் விடாமல் அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கூட இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.